வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆல்வேஸ் பி ஹேப்பி கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கோவா பற்றி தான், பாகா பீச். இந்த பாகா பீச்சு பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்பவுமே வந்து நார்மலாக கோவாவுக்கு போயிட்டீங்கன்னா டே டைமில் வந்து பீச்சு போகாதீங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆஃப்டர் 5 o'clock வந்து நீங்கள் எந்த பீச்சாக இருக்கட்டும் கோவாவில் நீங்கள் வந்து அந்த 5 மணிக்கு மேலே அந்த கோவா பீச்சுக்கு, கோவாவில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு 5 மணிக்கு மேலே போங்க. ஸோ எப்பவுமே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கோவா நைட் லைஃப், அதாவது பீச்சில் வந்து நைட் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட வீடியோ தான் நான் இன்னைக்கு வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஜே ஜே ஜேனு அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு லைட்டு அப்படி ஒரு ஜொலி ஜொலிக்கக்கூடிய ஒரு கோவா வீதியையும் அதாவது நைட் லைஃப்பும், அதே சமயத்தில் இந்த பாகா பீச்சில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்டம் பாட்டம் டான்ஸு தான் இன்றைக்கி வந்து நான் போடக்கூடிய வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் என்னோடய கார் வந்து நிற்கிற அழகை பாருங்கள். சரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தங்கின வந்து நாங்கள் கெஸ்ட் ஹவுஸு. பாருங்கள் அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே சூப்பரான ஸ்விம்மிங் பூல், அப்படியே கண்ணாடி ஆட்டம் பல பல பலன்னு மின்னக்கூடிய ஸ்விம்மிங் பூலு. ஸோ இப்படி காலையில் அப்படியே எந்திரிச்சு போய் அழகான ஒரு குளியல் ஸ்விம்மிங் பூலில் சூப்பராக இருந்ததுங்க. யாருமே குளிக்க வரலைங்க, நான் மட்டும்தாங்க அப்படியே குளித்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து யாருமே சீக்கிரம் எந்திரிக்கல, நான் மட்டும் இந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே வந்து தனியாக குளிச்சுட்டு. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு என்ஜாய் பண்ண வேண்டாமா கோவாவில், அப்படின்னு எதுக்கு நம்ம கோவா வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினம் 5000 rupees 5500 rupees நாங்கள் கொடுத்தோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸோ ஒரு அப்படி குளியல் போட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் 2 பேர் பாருங்கள் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டு வர லிஃப்ட்லேருந்து இறங்கி வர அழகை பாருங்கள் கிளம்பிட்டாங்க. இன்னும் 2 பேர் இப்படி மாடிப்படியில் அப்படியே இறங்கி அப்படி பாகா பீச்சுக்கு கிளம்பிட்டேங்க. ஸோ சூப்பராக எனக்கு என்ஜாய் பண்ண போகிறேங்க, அதுதான் பாகா பீச்சு. ஸோ இந்த சாயந்தர வேலையை லேசாக இருட்டு கட்டிச்சுங்க நாங்கள் கிளம்புறோம். ஸோ இந்த பாகா பீச்சு கிளம்பிட்டோம், வாங்க பாகா பீச்சில் போய் என்ஜாய் பண்ணுவோம். வாவ் 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 வாவ், அப்பா இந்த கோவா வீதிக்குள்ளே நுழைஞ்சாவே போதுங்க, எங்கே பார்த்தாலும் லைட்டுங்க, சூப்பராக பாருங்க. அதுவும் நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படியே நாங்கள் கிளம்புனோங்க, எங்கே பார்த்தாலும் லைட்டு. இதெல்லாம் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா தான் தெரியும், எங்கே பார்த்தாலும் விளம்பரம் கிங் ஃபிஷர் ஒயின்னு, எங்கே பார்த்தாலும் கலர் கலராக லைட்டு. இது இந்த அதுவும் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கோவா போயிட்டேன்னு வச்சுங்க, இந்த கோவாவே பயங்கர களை கட்டுதுங்க. ஒரு வீதியில் நடந்து போகிறப்ப எந்த கடைக்கு போகிறதுன்ட்டு நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 kilometers அப்படி நடந்து போனாங்க, சளிப்பே வரலைங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த கடையோட அழகு லைட் செட்டிங்கு இதை பார்த்துக்கிட்டே போகலாம் போகலான்றது துளி கூட சளிப்பே வரலைங்க. கோவான்னா கோவா தாங்க, வா 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 வா, என்ன அழகு பாருங்கள். அப்படியே நடந்து போனோம்னா அப்படியே சொர்க்கலோகம் மாதிரி இருக்குது, அப்படியே ரெண்டு பக்கமும் லைட். அதுவும் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படியே கிளம்பிட்டேங்க, வா பார்க்கறதுக்கு அப்படியே சொர்க்கலோகம் மாதிரி தெரியுதுங்க.
கோவானா அது ஒரு தனி உலகங்க. அப்பா எங்கே பார்த்தாலும் லைட்டு, எங்கே பார்த்தாலும் இது கடைகள். பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இங்கேயும் அங்கேயும் போகிறது, கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒயின்ஸு, இந்த ட்ரிங்க் பிரியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கடைங்க. கோவா சொல்லவே அது வந்து பார்த்தீங்கன்னா கோவானாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி உலகம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், நாங்கள் அந்த கடை வீதி தான் அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இந்த கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பாகா பீச்சு அப்படியே நடந்தே போனோம். ஏன்னா இந்த நடந்து போனால் தான் இந்த கோவாவுடைய கடை வீதிகளுடைய அழகை வந்து ரசிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பயங்கரமாக கடைகள், எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் லைட்டிங்கு, ஸோ இந்த ஒயின் ஷாப்பு. ஸோ வந்து இது எப்படி சொல்கிறது, இது வர்ணிக்கவே முடியாது. கோவானா அது ஒரு தனி உலகம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நாங்கள் அந்த கோவா போனோம். ரோடெல்லாம் பயங்கர டிராஃபிக்கு, காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இந்த ரெண்டு சைடு எந்த கடை செலெக்ஷன் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்னு ஒரு இதாக ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த கோவா வீதியில் வந்து கடைகள் வந்து அப்படி டெக்கரேஷன் பண்ணி அழகழகாக வச்சுருக்குறாங்க. கோவானா கோவா தான் இப்படி தான் இருக்குமா அப்பா, இது ஒரு தனி உலகம். இங்கேயோ புதுசாக வந்து ஒரு உலகத்துக்கு அப்படியே நுழைஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்கு. நீங்கள் பாருங்கள் அப்படியே அந்த நாங்கள் வந்து அந்த பாகா பீச்சு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்பிங், அதாவது கடை வீதி தான் அப்படி நாங்கள் வீடியோவில் எடுத்துகிட்ருக்கோம். கோவானா நிறைய பேர் பல பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க குடிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிங்கர்ஸுக்கு தான் வந்து கோவா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பல விதமான கேமு, வாட்டர் கேம்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் கோவா வராதுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய இடம் வந்து ஒரு கோவா. இப்போ பீச்சுக்கு உள்ள நுழையிறப்பு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம், உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை மக்கள் இங்கே தான் இருப்பாங்களாட்டுக்கு. எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் ஒரே லைட்டு, விளக்கு, ஆட்டம், பாட்டம். வா, என்னடா நடக்குது இங்கே கோவாவில், எங்கே பார்த்தாலும் கடை, எங்கே பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம். எந்த கடைக்கடா போகிறது, பார்த்தா பீச் ஃபுல்லாகவே ஒரே கடை. வா, ஒரு கோவானா ஓ இது ஒரு தனி சொர்க்கலோகம். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் டேபிள் போட்டு வச்சுருக்குறாங்க, ட்ரிங்க்ஸ் வச்சுருக்குறாங்க, ஃபேமிலியோட குடும்பத்தோட அந்த பிள்ளைங்க. அப்புறம் எங்கள் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா துணிவு கூட கூச்சம் இல்லாமல் அப்புறம் டான்ஸ் ஆடுறது. ஓ என்ன என்னடா நடக்குது இங்கே, எங்களுக்கு வந்து ஒரே பிரமிப்பு. எங்கள் நடுப்புற வந்து பீச் நடுப்பு நின்றுட்டோம், சுற்றி புற்றி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கடையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, எந்த கடைக்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் வீடியோ எடுத்துருவோம். இங்கே எங்கே அந்த இப்படி கோவாவில் அந்த பீச்சில் அந்த பாகா பீச்சில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் டான்ஸு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து நாங்கள் அப்படி ஒவ்வொரு பக்கமாக அந்த டான்ஸ் ஆடுறது வந்து அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம்.
மாப்பிள என்னடா பொம்பளைங்களாம் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க கோவாவில். டே மாப்பிள்ள என்னடா இங்க நடக்குது, நம்மளும் போய் ரெண்டு ஆட்டம் குத்தாட்டம் போட்டுருவோமாரா. ஏ பாரு அங்கங்க எல்லாம் குடும்பத்தோடய உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்கடா. டே பீச் வர என்ன அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்கடாச்சா. இதை பார்க்கறதுக்காவது கோவா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைமாக வரணும்டா. கண்ணு எங்கிருந்து வந்துருக்கீங்க? சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா? எத்தனை நாள் ப்ரோக்ராம்? 3 டேஸா? சரி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க லைஃப், கோவா லைஃப். ஓகேவா? இவர் சரி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பரத். அவர் பேர்? அரவிந்த். அரவிந்த், சரி. பரத் அரவிந்த், நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே ஓகே. வா, இந்த வீடியோ பாருங்க. இந்த கடையில் எத்தனை வகையான மதுபானங்கள்.
பண்ண வீடியோ வந்து போட்டிருக்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து என்னுடைய எய்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே டூர் போகிறோம், ஸோ அதை வந்து நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் பப்ளிக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்மளால் ஒரு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பப்ளிக் இன்ஃபார்ம் பண்ணுவோங்கிறது தான் என்னுடைய எய்ம். ஸோ அப்படி தான் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்படி போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நான் போட்டிருக்க வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேசினோ ஃப்ரைடு, அதை பற்றி தான் வரக்கூடிய வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. பாய், வணக்கம்.